வெல்கம் டு நிர்மலா க்ரீன் கார்டன். இன்றைக்கி கார்டன் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். என்னோடய வீடியோஸ் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறது, நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ண ஒரு வீடியோ தாங்க. குட் மார்னிங், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு சந்தோஷமான செய்திங்க, நாளைக்கு தீபாவளி. இங்கே பார்த்தீங்களா, இதற்குத்தானே ஆசைப்பட்டா பாலகுமாரி. எவ்வளோ அழகாக பழுத்துருக்கு பாருங்களேன். தக்காளி ஒரு சொரக்காய் அதில் விட்டுருக்கு. சொரக்காய் கொடியில் பாருங்கள், ஒரு காய் ஒன்று விட்டுருக்கு. விற்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு. இதுவுமே நல்லா திரண்டுக்குச்சு காய். இங்கே ஒன்று இருக்குது இளந்தப்பழம். இதுவுமே நல்லா பழுத்துக்குச்சு. இன்றைக்கெல்லாம் ஃபேக்ட்ரி நாங்கள் லீவ் விட்டாச்சுங்க, நாளைக்கு தீபாவளிங்கிறதுனால முன்னாடி லீவ் விட்டாச்சு. கலரும் நல்லா மாறிக்குச்சு பாருங்களேன். வல்லாரக்கீரை பாருங்கள், எவ்வளோ கீரை வந்துருச்சு. மணத்தக்காளி எல்லாம் கட் பண்ணி விட்டது. இந்த விதையெல்லாம் விழுந்து எவ்வளோ செடி வந்திருக்கு பாருங்களேன். ஒரு இஞ்சி ஒன்று ஊனி விட்டேன், அது வந்திருக்கு பாருங்கள். தொட்டாஞ்சி நீங்கள் பூ பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு. மாடியில் போய் ரெண்டு முருங்கைக்காய் இருக்குங்க, அதையும் பறிச்சுட்டு வந்துடலாம். இங்கே எட்டி முருங்கைக்காய் பிடிச்சிட்டேன், உங்களுக்கோசரம் பிடிச்சிருக்கேன். இப்போ நான் பறிக்க போகிறேன், தெரியுதுங்களா? நீங்கள் வரவே மாட்டேன், அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்ருக்கு. முருங்கைக்காய், நாட்டு முருங்கை இங்கே ஒன்று இருக்குது, அதே மாதிரி இதையும் பிடிச்சிக்கிறேன். இது ஒரு குட்டி முருங்கைக்காய், ஒரு உள்ளங்கை அளவு தான் வந்திருக்கு, அதையும் பிடிச்சிக்கலாம். ரெண்டு முருங்கைக்காய் பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்கு, எல்லோ கலர். கொய்யாக்காய் பாருங்கள், பிஞ்சு விடுது, தெரியுதுங்களா? அந்த எல்லோ கலர் இதில் ரைட் சைட் பாருங்கள், ரெண்டு பிஞ்சு விட்டுருக்கு. முருங்கீரை ஃப்ரெஷ்ஷாக பிச்சாச்சுக்க, முருங்கைக்காய் எடுத்துக்கலாம். இருந்தாலே மோடம் போட்டுக்கோங்க பாருங்கள், மலை அது லைட்டாக தூரிட்டுருக்கு. அந்த வாழை இலையில் பார்த்திங்கன்னா சொட்டு சொட்டாக விழுந்துட்டுருக்கு பாருங்கள். மேகமே அப்படி மழை வர மாதிரி இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது. நம்ம கேப்சிகன், மறுபடியும் எவ்வளோ கேப்சிகன் விட்டுருக்கு பாருங்கள், பிஞ்சு. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ரெண்டு, அப்போ இதில் ஒன்று, அது இல்லாத இங்கெல்லாம் பிஞ்சு வச்சுருக்கு. இந்த பக்கம் ரெண்டு காய் இருக்குது, ரெட் கலரில் மாறிக்குச்சு. என்னோடய செடியில் பாருங்கள், சுண்டைக்காய் வச்சுருப்பாருங்க, எவ்வளோ ஹைட் போயிடுச்சு. மேலேயும் ஒரு இது வச்சுருக்கு, பூவெல்லாம் விட்டுருக்கு. சுண்டக்காய் செடி ரொம்ப ஹைட்டாக போய் மேலே காய் வச்சுருக்குங்க. அதே சாமந்தி பூவெல்லாம் மொக்கு வச்சுருக்கோங்க, நிறையா பூவும் விடிச்சிருக்கு. வாடமல்லி நிறையா பூச்சிருக்கு. இந்த கொடி பாருங்கள், எவ்வளோ பூச்சி வந்துருச்சு. கருவேப்பிலை செடி நல்லாயிருக்கு, பன்னீர் ரோஜா. இதுலேயும் சுண்டக்காய் பூ வச்சுருக்கு. இந்த இதை விட்டு வெளியே பாருங்கள், இதுவும் பூ வச்சுருக்கு. பப்பாளி, பப்பாளி நல்லா கலர் மாறி இருக்குங்க.
பிக்கிற ஸ்டேஜ் வந்துடுச்சு. இதுவுமே கலர் மாறிடுச்சு. ஆயுத பூஜை அன்னைக்கு எடுத்த டிஸ்டி பூசணிக்காங்க. நான் இன்றைக்கி தான் ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே தீபாவளி டைம் ஆனால் இந்த மாதிரி மழை வருங்க, இங்கேயும் வருது, அப்படியே நிற்கிது. திஷ்டி பூசணிக்கா பாருங்கள், ஆயுத பூஜை அன்னைக்கு நான் எடுத்து கட்டிட்டேன். நிறையா பழம்லாம் பழுத்துருக்குங்க. இது எல்லாமே தீபாவளி முடிஞ்சு தான் நான் எல்லாம் அறுவடை பண்ணணும். அறுவடை பண்ணுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி தீபாவளி, சேஃப்டியாக கொண்டாடுங்க. நன்றி.